கவலைக்கு அதிகம் இடம் கொடுக்க கூடாது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். பிள்ளைங்க படிக்கலையே, படிக்க அவன் வேணப்பேன், நீ என்ன அவன் படிக்கிறதுக்கு, படிக்க வைக்கிறான் அவ்வளவுதான், படிக்கிறது நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்காக படியும் மன சோர்வடையக்கூடாது. நோய் வந்தால் மனைவிக்கு நோய் தான், நோய் தீர்க்கிறோம் நமக்கு இன்னும் நோய் தீர்த்துக்கிறோம், இதே பிரச்சனை இருக்கா, எதை உடனுக்குடனே விடுதலையாக வேண்டும். எந்த கவலைக்கும் அதிகமாக இடம் தரக்கூடாது. அப்போ எந்த கவலைக்கும் அதிகமாக இடம் தரக்கூடாது, இதுக்கு என்ன உபாயம், பயிற்சி கொடுக்கணும். நம்ம என்ன இந்த மனவள கலைன்னு சொல்லுவாங்க, அது 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 என்ன கவலை, இது அது பயிற்சி கொடுத்தா எடுபடுமா? ஒரு பக்கம் கடைசமாக இருக்குது, ஒரு பக்கம் நோய் இருக்குது, ஒரு பக்கம் பல்வேறு பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், வியாபாரம் தடைபட்டுருக்கு, தாங்க முடியாத தடுமாட்டங்கள், இது வீட்டு கடன், இப்படி பல கடன் இருக்குது. இப்படி இருக்கும்போது மனவள கலர்ச்சியில் என்ன செய்ய முடியும், அது எப்படி மன சாந்தமாகும், இதுக்கு என்ன உபாயம்னா, பிரச்சனை தீர்வுக்கு ஒன்றே ஒன்று அன்னதானம் தான், பிரச்சனை தீர்வுக்கு ஒன்றே ஒன்று சைவ உணவு தான், பிரச்சனைக்கு ஒன்றே ஒன்று ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா, சர்க்குருநாதா, அகத்தீசா, முருகா, நான் என்னையா பாவம் செஞ்சேன், மனமே தடுமாறுது ஐயா, இந்த மாதிரி கேட்டால் அன்றி ஒருவனுக்கு மனக்கவலை தீராது. கேட்கணும், கடை சமைத்தியர் அருள் செய்ய வேண்டும், யாவரும் நல்லபடி இருக்க வேண்டும், என் மனைவிக்கு நோய் நொடியில்லாத இருக்கணும், குடும்பத்தில் நிம்மதி இருக்க வேண்டும், தினமும் தேந்தியாவது உன் திருவடியை பற்றி பூஜை செய்ய வேண்டும், நான் அன்னதானம் செய்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும், அதுக்குரிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும், இப்படி கேட்டே பெற வேண்டும். இப்படி கேட்டு பெறுவது தான் தியானம். இப்படி கேட்டு தான் எல்லா ஞானியும் பெற்றுருக்கிறான். வேண்டத்தக்கது அறிவோ இனி வேண்டமும் தருவோன்னு சொல்லுவேன். கேட்க எதை கேட்கணும் அதை கேட்கணும். இன்றைக்கு என்ன பிரச்சனை, எப்பா பொல்லாத குடி வழக்கம் அடிமைக்கு, குடி வழக்கத்துக்கு அடிமையாகிட்டேன்ப்பா, நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியல, குடி பழக்கம் குடிக்கிறேன், மது அருந்துகிறேன், சூதாரணுகின்ற பழக்கத்தில் இருக்கிறேன், புலால் உண்ணுகின்றேன், புலால் சுவைத்து உண்ணுகின்றேன், எந்த கொடுமை செய்தனோ பாவி இறந்து விடுபட வேணும்னு கேட்கணும். இப்படி கேட்டால் தான் இருக்கணும். என்ன பிச்சு திங்குது ஐயா காம விகாரம், வெளியில் தெரியாமல் கோபம், அது காம உட் பகைவன் சொன்னார் ராமலிங்கம், காம உட் பகைவனும் கோபமும் கொடியனும் கடூர் நோபம் முடு மூடுன்னு சொல்லுவார். இந்த எல்லா மனிதர்களையும் நான் பெரிய மனுஷனாக இருப்பான், என்னடா அது, நெத்தில் பூஜை இருக்குது, நெத்தில் அன்பு பூஜை இருக்குது, கற்று உத்தராஜ கோட்டை இருக்குது, யோகத்தண்டு வச்சுருக்கான், புளித்தோடு ஆசனம் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது, ஆனால் எல்லாமே இருக்குது, சொல்ல ஒன்றாத காமதேகமாக இருக்கும். யார் யார் என்ன இப்படி வஞ்சிக்கிறானா, நான் இதுதான்டா ரகசியம். மனித வர்க்கத்தில் எல்லா ஜீவராசிகளையும் ஆட்டி படைக்கும், வாட்டி வதைக்கும், ஆட்டி படைக்கும் ஆற்றல் காமத்துக்கு உண்டு. இது எல்லாம் இல்லை, இருக்க கடவுளை படித்தான் அவன் தான் படைச்சிருக்கிறான். படைச்சு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், உமியை இல்லாவிட்டால் நெல் முளைக்காது. காமதேகமும் வாமதேகமும்னு சொல்லுவான், காமதேகமும் ஞானதேகம், காமதேகத்தையும் ஞானதேகத்தையும் சேர்த்து எப்படி நோக்கம், காமதேகத்தை நீக்குவதற்கு வாமதேகம் பெறுவதற்கு, வாமதேகம் என்னங்க, அமிர்தபானம் ஒன்று, வாமம்னா அமிர்தபானம். அப்போ ஞானதேகத்தை பெறுவதற்கு இந்த காமதேகம் அவசியம், அற்புதமான வாய்ப்பு இருக்கும். இந்த காமதே ஞானதேகம் பெறுவதற்கு இந்த காமதேகம் அவசியம். அப்போ காமதேகம் பிறகு இது சேராவிட்டால் தோற்றமாகாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.